தேசிய அளவில் இருக்கக்கூடிய கேஸில் 3.9 விழுக்காடு பதிவாகியுள்ளது. அதே நேரத்தில் இறப்பு எப்போவுமே இறப்பு வந்து ஒரு 10 நாள் கழித்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி தான் இந்திய லெவல்லையும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, தமிழ்நாட்டிலையும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. நேற்றைய தினம் தேசிய லெவலில் 2620, தமிழ்நாட்டில் 78, நம்ம வந்து 2.9 விழுக்காடு இறப்பு வந்துடுறது. இப்போ இந்த மாதிரி சவாலான காலகட்டத்தில், தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி கேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன என்பதற்கு இன்றைக்கி வந்து நமக்கு டோட்டலாக 95,048 ஆக்டிவ் கேஸ், தட் இஸ் நோய் தொற்று உள்ளவர்கள் 95,048 பேர் இருக்காங்க. எப்படி நாங்கள் மருத்துவ ரீதியாக மேனேஜ் பண்ணுறோங்கிறத வந்து உங்களுக்கு சொல்கிறோம். இதில் 48,289 பேர் வந்து அறிகுறி இல்லாமலோ மிக கம்மியான அறிகுறியோட வீட்டு குவாரண்டைனில் இருக்காங்க. இதோட விழுக்காடு 50.8 விழுக்காடு ஹோம் குவாரண்டைனில் இருக்காங்க. அதே மாதிரி மருத்துவ நம்ம கோவிட் கேர் சென்டரில் 8,414, 8.85 விழுக்காடு கோவிட் கேர் சென்டரில், கோவிட் கவனிப்பு மையங்கிறது இந்த கல்லூரிகள் அந்த மாதிரி இடத்துல ஏற்பாடு பண்ணதில். அதே மாதிரி 24,569 பேர் மருத்துவமனைகளில் இருக்காங்க. இவங்க தான் ரொம்ப சென்சிட்டிவான கேஸு, இது வந்து 25.8 விழுக்காடு. அதே மாதிரி 13,776 பதிவாயிருக்கு இல்லையா, அவங்க வந்து இன்றைக்கி அட்மிஷன் வருவாங்க, இன்றைக்கி வந்து ஒரு 8,000-9,000 பேர் டிஸ்சார்ஜ் ஆவாங்க. இப்போ இதுதான் நான் வந்து இந்த நேரத்தில் பொதுமக்கள்கிட்ட என்ன எங்களோட ரிக்வஸ்ட்னா, நீங்கள் வந்து சாம்பிள் கொடுக்குறீங்க, ஒன்று மருத்துவமனையில் சிக்காகி சாம்பிள் எடுக்கிறாங்க, இன்னொன்று மாநகராட்சி நகராட்சிகள் மாவட்டங்களில் நம்ம சாம்பிளை வந்து காய்ச்சல் முகாம் போட்டு எடுக்கிறோம். அதே மாதிரி மூன்றாவது நம்மளா ஒரு அறிகுறியோட ஒரு தனியார் லேபில் போய் எடுக்கிறோம். அது பதிவாகும்போது திடம்னு நைட்டில் பதட்டம் அடையாமல் நம்ம வந்து ஸ்கிரீனிங் சென்டர்னு ஏற்படுத்தியிருக்கோம். ஸ்க்ரீனிங் சென்டர்னுங்கிறது வந்து சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 12 ஸ்க்ரீனிங் சென்டர் ஏற்படுத்தியிருக்கோம். திருவட்டியூர் ஜிஹெச், மாதவரம் ஜிஹெச், தொண்டையார்பேட்டை சிடிஹெச் மருத்துவமனை, கால்ரா ஹாஸ்பிட்டல்னு கொலோக்கியலாக சொல்லுவாங்க, பாரதி உமன்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் ராயபுரம், இஎஸ்ஐ அயனாவரம், கம்யூனிட்டி ஹால் முகப்பேர், சென்னை பிரைமரி ஸ்கூல், விக்டோரியா ஹாஸ்டல் இங்கே பக்கத்தில், சென்னை ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஹுசைனி ஸ்கூல், என்எஸ்டிஐ கிண்டி, டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். ஏன் இதை சொல்கிறோன்னா, அங்கே நீங்கள் போன உடனே எக்ஸ்ரே மற்றும் பிளட் ப்ரொஃபைல் எடுத்து உங்களுக்கு வந்து வீட்டிலேயே தொடங்கலாமா, இல்லை வீட்டில் வசதி இல்லை கோவிட் கேர் சென்டரில் போகலாமா இல்லையா கோவிட் மருத்துவமனைக்கு போகலாமாங்கிறது மருத்துவரால் டிட்டர்மின் பண்ணோம். பதட்டத்தோட இரவு நேரங்களில் 50-100 பேர் வந்து மருத்துவமனையில் வரும்பொழுது ஒரு தேவையற்ற நமக்கு படுக்கை இல்லாத ஒரு தோற்றம் வரும். தற்பொழுது ஆல்மோஸ்ட் 40 விழுக்காடு படுக்கைகள் காலியாக உள்ளது. ஆனால் அதே நேரத்தில் இந்த படுக்கைகள் நம்ம பிராணவாயு தேவை உள்ள நபர்களுக்கு நம்ம ஒதுக்கீடு செய்யணும். யாருக்கு பிராணவாயு தேவையில்லையோ அவங்கள் இந்த கவனிப்பு மையமும் வீட்டு குவாரண்டைனில் போகணுங்கிறது தான் எய்ம்ஸ் போன்ற மருத்துவ வல்லுநர்களின் கருத்து. இதை எப்படி நம்ம வந்து டிட்டர்மின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சென்னை மாநகராட்சியில் 96 டெம்போ டிராவலர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த பேஷண்ட் ஸ்கிரீனிங் சென்டரில் கொண்டு வரதுக்கு. ஸோ தயவுசெய்து அந்த காய்ச்சல் கண்காணிப்பு மையங்களுக்கு நீங்கள் போகணுங்கிறது எங்களோட முதல் வேண்டுகோள். இன்னொன்று, ஏதாவது காரணத்தில் நமக்கு பயங்கர சிம்டம் இருக்குது, நம்ம அவ்வளோ நேரம் காத்திருக்க முடியாதுன்னா 108 கால் பண்ணோம். அதே மாதிரி கார்பரேஷனில் கட்டுப்பாட்டு அறை ஓப்பன் பண்ணியிருக்கோம், 044-4612-2300. மீண்டும் சொல்கிறேன், 044-4612-2300. இன்னொரு நம்பர் 044-2538-4520. இந்த கட்டுப்பாட்டு அறைக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அந்த டீம் உங்களை அசஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க. அதே மாதிரி 104 எங்கே இருந்தாலும் 104 ஃபோன் பண்ணால் கூட நம்ம பண்ணால் இந்த மருத்துவமனையில் ஒரு தேவையற்ற கூட்டம் வராது. இன்னொன்று, லேப் ரிசல்ட்ஸ் வந்து எப்படி உங்களுக்கு வருதோ கார்பரேஷனும் மாவட்டங்களுக்கும் வரும். ஸோ அந்த ரீசனில் உங்களுக்கு யாராவது கான்டாக்ட் பண்ணல 24 மணி நேரத்துக்கு மேலேனாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். இதுதான் என்னோட முதல் வேண்டுகோள். ரெண்டாவது வேண்டுகோள் என்னென்னா, தேவையான மருந்து கையிருப்பில் இருக்குது. ஆனால் கடந்த நேற்றைய முந்தைய தினம் நாங்கள் பார்த்தது என்னென்னா, சிலர் வந்து ரெமடெசிவிர் தானாக வாங்கி வீட்டிலே போட்டுக்கிறாங்க. தயவுசெய்துங்க, நானே மருத்துவர் கிடையாது, இவங்கள்லாம் தான் மருத்துவர். மருத்துவர் கண்காணிப்பில் மத்திய அரசே வந்து தெளிவாக எய்ம்ஸ் வந்து கிளினிக்கல் கைடன்ஸ்னு கொடுத்துருக்காங்க.
இது வந்து மருத்துவர் மேற்பார்வையில் எல்லாருக்கும் ரெமடெசிவிர் தேவையில்லை, அதே மாதிரி டொசிலிசுமேப் எல்லாருக்கும் தேவையில்லை. ஸோ எல்லாருமே இது ரெண்டு மருந்தை நாங்கள் வந்த உடனே போட்டுக்கணுங்கிறது கிடையாது. பலர் வந்து ஜிங்க்கு அசித்ரோமைசின் போன்ற சாதாரண டேப்லெட்ஸை குணப்பாயிடுவாங்க. ஸோ தயவுசெய்து மருத்துவர்கள்ட்ட இந்த முடிவை தயவுசெய்து நீங்கள் விடணுங்கிறது என்னோட அன்பான வேண்டுகோள். ஸோ பேஷண்ட்ஸ் வந்து பதட்டமில், இந்த நேரத்தில் பதட்டத்தை தணிக்கும் பணியில் எல்லோரும் ஈடுபடணும். இன்னொன்று நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இப்போ நோயை எப்படி கட்டுப்படுத்துவதுங்கிறதுக்கு தான் நமக்கு இப்போ வந்து இரவு நேர ஊரடங்கு இருக்குது. அதே மாதிரி சண்டே தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, இப்போவும் நமக்கு இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு ஏன் நல்ல சான்ஸ் இருக்குங்கிறதுக்கு சொல்கிறேன். தட் நமக்கு வந்து பல இடங்களில் வந்து ஆல்மோஸ்ட் 120,000 குடியிருப்பு, 120,000 தெருக்கள் இருந்தால் கூட இதுவரைக்கும் நமக்கு வந்து 4,256 இடங்களில் தான் 3க்கு மேற்பட்ட கேஸ் இருக்குது. 3,570 தெருக்களும் 686 குடியிருப்புகளும். அதே மாதிரி 3க்கோட குறைவாக இருக்க கேஸ் வந்து கிராமப்புறங்களில் 17,157 தெருக்கு, நகர்ப்புறத்தில் 23,068. ஸோ இந்த ஏரியாவில் முழு கட்டுப்பாட்டோடு நம்ம செயல்படுத்தா டெஃபினட்டாக இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். மருத்துவ ரீதியாக நாங்கள் என்னென்ன ஸ்டெப்பு, தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நேற்றைய தினம் கூட ஆய்வு நடத்தினாங்க. முதல் டெசிஷன்ஸ், சில டெசிஷன்ஸ் என்னென்னா, நாங்கள் ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கோம் மருத்துவர்களின் இதை வந்து ஒரு 363 கூடுதல் மருத்துவர்கள் வந்து எம்ஆர்வி மூலமாக நியமனம் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நம்மளோட மினி கிளினிக்கில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் டோட்டலாக நம்ம மினி கிளினிக்கில் 1,645 மருத்துவர்கள் மினி கிளினிக்காக நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தோம். அவங்கள அந்தந்த மாவட்டத்தில் உள்ள கோவிட் மருத்துவமனைக்கு போட சொல்லியிருக்கோம். இன்னொரு டெசிஷன் என்னென்னா, பெரிய மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் தற்பொழுது எலக்டிவ் சர்ஜரி, தட் இஸ் நம்ம ஒத்தி வைக்கக்கூடிய கொஞ்ச நாள் காலம் தாழ்த்தக்கூடிய அறுவை சிகிச்சைகள் அதை ஒத்தி வைக்க சொல்லியிருக்கோம். ஸ்பெஷலிஸ்ட் ஓபி, ஸ்பெஷலிஸ்ட் ஓபினா இவங்க வந்து ஓபி வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்துங்கிறதுக்கு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் பண்ணலாம். அதுக்கு பதிலாக சுமார் 4,000-5,000 பேர் வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வராங்க. ஸோ இந்த நேரத்தில் கோவிட் நோயாளி இருக்கும்பொழுது அவங்களும் அந்த கூட்டம் சேர்ந்தால் அவங்களுக்கும் ரிஸ்க்ங்கிறனா அடுத்த 10 நாட்களுக்கு அது ஒத்தி வைக்கிறதுக்கான ஆணை போட்டிருக்கோம். ஸோ தட் இங்கே கூட்டங்கள் கம்மியாகும். இன்னொன்று, முதலமைச்சர் வந்து ஏற்கனவே நம்ம தேவையான ஆக்சிஜன் படுக்கைகள் இருந்தால் கூட ஒரு 2,400 கூடுதல் ஆக்சிஜன் படுக்கைகள் சென்னையில் இருக்கிற அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளும் கூடுதலாக போட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐஓஜி ஆர்எஸ்ஆர்எம்ல இருக்கக்கூடிய ஒரு 250 ஆக்சிஜன் பெட்டை இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய நிலைமை வந்து ஜிஹெச்சில் 1,618 படுக்கைகளில் 1,088 படுக்கை ஆக்குப்பைடு, ஸ்டான்லியில் 1,200 படுக்கைகளில் 976 ஆக்குப்பைடு, கீழ்ப்பாக்கில் 450 294, ஓமண்டூரால் 575 501, கிண்டியில் 525 461. ஸோ ஆக மொத்தம் நமக்கு 4,368 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 3,320 படுக்கைகள் ஃபுல்லாகவும் 1,048 படுக்கைகள் காலியாக இருக்குது. அதே நேரத்தில் கோவிட் ஹெல்த் சென்டர்னு சொல்லி இன்னும் கேகே நகர், பெரியார் நகர், தொண்டையார்பேட்டை அப்படின்னு ஒரு 10 மருத்துவமனைகளில் 1,750 படுக்கையில் 229 ஆக்குப்பைடாக இருக்குது, 1,021 படுக்கை காலியாக இருக்குது. அதே மாதிரி கோவிட் கவனிப்பு மையத்தில் 11,645 படுக்கைகளில் 2,142 தான் ஃபுல்லாக இருக்குது, இன்னும் 9,503 காலியாக இருக்குது. ஸோ தயவுசெய்து படுக்கை கிடைக்காதுங்கிற பதட்டம் வேண்டாம். அதே மாதிரி தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்லையும் நாங்கள் வந்து இப்போது ஏசிஎஸ் சண்முகம் மருத்துவமனை, அதே மாதிரி மாதா கல்லூரி போன்றவையும் எங்களுக்கு வந்து தன்னோட மருத்துவமனை வசதிகளை எங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்க மருத்துவர்களோட. அதுக்கு ஒரு டேர்ம்ஸ் பேசி அதையும் பயன்படுத்த சொல்லியிருக்கோம். பொதுமக்கள்கிட்ட எங்களோட அன்பான வேண்டுகோள் என்னென்னா, இந்த நேரத்தில் தான் நம்ம அரசு எடுக்கும் அனைத்து முயற்சிக்கும் பதட்டத்துடன் பார்க்காமல் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இப்போ நாளை தினமே இருக்குது அப்படின்னாக்கா பதட்டமே அடைய வேண்டாம். நமக்கு வந்து நாளை தினம் முழுமையாக இதை கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி வருங்காலத்தில் நமக்கு தேவையான கட்டுப்பாடுகளை நம்ம ஒழுங்காக கடைபிடித்தால்தான் இந்த சங்கிலியை கட் பண்ண முடியும். சங்கிலியை கட் பண்ணலைன்னா நமக்கு இந்த
மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளில் வரக்கூடிய கூட்டங்கள் 25 விழுக்காடு தான் மருத்துவமனையில் வந்தாலும் மருத்துவமனைக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அந்த லிமிட்டை நம்ம தாண்டாமல் இருக்கிறதுக்கு பொதுமக்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த துறை சார்ந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் வந்து இறந்தால் கூட அதற்கு தேவையான இது அரசு வந்து எப்போவுமே இதுக்கு முன்னாடி கூட முதலமைச்சர் அந்தந்த துறை சார்ந்த அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எல்லாருமேங்க இப்போ ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே ஹெவி ரிஸ்கில் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த ரிஸ்கில் தான் இப்போ ஒவ்வொருத்தர் 24 மணி நேரம் மருத்துவர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், மருத்துவ சாரா பணியாளர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி முன்கலை ஒவ்வொரு கண்டெய்ன்மெண்ட் பிளாக்கில் பணியாற்றக்கூடிய காவல்துறை, அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்போட பணியாளர்கள். ஸோ இந்த நேரத்தில் பொதுமக்கள் வந்து இதை தயவுசெய்து நம்ம வெத்து அப்பீல்னு நினைக்க வேண்டாங்க. ஒரு உலகளாவிய பேண்டமிக்ங்கிற போது நம்ம மாஸ்க் அணியறது, கூட்டத்தை தவிர்க்கிறது, இதை வந்து அவங்க பின்பற்றினால் ஒவ்வொருத்தராலையும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். நம்ம ஏதாவது ஒரு மாவட்டத்தில் இந்த ஏற்றுமுகம் இறங்குமானாலே எங்களுக்கு இறங்குமோ வரும், எங்களுக்கும் இது 13,000 அப்படின்னு. இப்போ பக்கத்து மாநிலம் கேரளாவில் 27,000, கர்நாடகாவில் 26,000. ஸோ எல்லா மாநிலங்களும் நாங்கள் தொடர்ந்து அவங்களோட தொடர்பில் இருக்கோம். ஸோ அவங்களும் இப்போ கேரளா மாநிலத்தில் மிக சிறப்பாக ஹோம் குவாரண்டைனை நடத்துகிறாங்க. ஸோ பதட்டம் இல்லாமல் எல்லாரையும் ஹோம் குவாரண்டைனில் வைக்கிறாங்க. அதுலேருந்து அதை கற்றுக்கொள்ள வேண்டிய உள்ளது. அதே மாதிரி கர்நாடகாலேயும் பல கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாநிலத்துலேயும் நாங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் டெல்லி, மகாராஷ்டிரா போன்ற நிலைமை வரக்கூடாதுங்கிற மிகுந்த அக்கறையுடன் நம்ம கண்காணிப்பு டீம்ஸ் எல்லாம் போட்டு ஆக்சிஜன் தட்டுப்பாடு வரக்கூடாது, ஆக்சிஜன் லீக்கேஜ் இருக்கக்கூடாது போன்றவையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இல்லை, ஸ்டாப் கொரோனா டிபி வெப்சைட்டில் அந்த ஃபிகர்ஸ் இருக்குங்க. பட் அது லைவாக, தட் இஸ் ஒரு 12-16 மணி நேரம் டிலேல அப்டேட் ஆகுது. நீங்கள் சொல்கிறத பூர்வமே நாங்கள் வந்து எங்களோட டிஎன்இஜிஏ டீமை டெவலப் பண்ண சொல்லியிருக்கோம். ஒரு நல்ல கருத்து. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னாக்கா எல்லோரும் வந்து நான் கிங் மருத்துவமனை ஓமண்டூரில் மட்டும் நான் போகணுங்கிற ஐடியாவில் இருக்கக்கூடாது. நீங்கள் நிறைய பேரை பார்த்து இன்னொன்று நான் சொல்கிறேங்க, மைல்டு கேஸ் வந்து இப்போ வந்து இவங்க பார்க்கக்கூடிய கேஸு பூராமே ஹெவி டியூட்டி. இப்போ நானே வந்து உள்ளே போனால் பிபி இல்லாமல் என்னை உள்ளே விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள ஹெவி டியூட்டி கேஸோடு சேர்ந்து ஒரு சாதாரண கேஸ் எனக்கு ஓமண்டூரில் இடம் கிடைக்கணும்னு வரக்கூடாது. ஸோ இதை தான் வந்து கேரள மாநிலம் மிக சிறப்பாக செயல்படுத்தி உள்ளது. தேவையில்லாத பீப்புள் வந்து மருத்துவமனைக்கு வரமாட்டேங்கிறாங்க. மருத்துவமனையில் பிராணவாயு தேவையுள்ளவங்க வராங்க. அதே மாதிரி மருத்துவமனையில் குணமாகி யோகா மற்றும் லைப்ரரி போன்ற இடங்களுக்கு போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்க கோவிட் கவனிப்பு மையத்துக்கு மாத்திரம், அதுக்கு அவங்க வந்து தவிர்க்கிறாங்க. இல்லை சார், நான் இன்னும் 5 நாள் இங்கேயே இருக்கேன்னு அதை வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் மருத்துவ நிர்வாகத்துக்கு. ஏனென்றால் அந்த ஆக்சிஜன் பாயிண்ட் உள்ள படுக்கை வந்து புதிய கேஸுக்காக நம்ம விட்டு கொடுக்கணும். இல்லை இல்லை, அது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேங்க. ஆக்சிஜனுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து டிஎன்எம்எஸ்சி மூலமாக அனைத்து ஏற்பாடும் செஞ்சு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஆக்சிஜனுக்கான. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கெப்பாசிட்டி 400 இருந்தால் நமக்கு பயன்பாட்டு டெய்லி இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு 250 மெட்ரிக் டன் மெடிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் தான் நம்ம என்ன பண்ணோன்னாக்க டோட்டலாகவே ஒரு செகண்ட் டோட்டலாகவே நம்ம வந்து இந்த டேங்க் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்மளோட இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி கடந்த ஆண்டு 394 மெட்ரிக் டன்லேருந்து 881 மெட்ரிக் டன் அளவுக்கு அதிகரிச்சிட்டோம். இங்கே ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி தனியாரை சேர்த்தீங்கன்னா 1167, அதை உட்பட 1167 மெட்ரிக் டன், ப்ரொடக்ஷன் 400. ஆனால் அதே நேரத்தில் இந்த நேரத்தில் வந்து நம்ம சில சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, டேங்க்ஸ் சப்ளை பண்ணுறாங்க தனியார் மருத்துவமனை, அவங்களுக்கு கோஆர்டினேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய ஆக்சிஜன் ஜென்ரேட்டர் வந்து இப்போ நம்ம ரொம்ப ஒரு லோ ப்ரொஃபைலில் சில பேஷண்ட்ஸுக்கு மட்டும் ரெடி பண்ணக்கூடிய அளவில் பண்ணியிருக்கோம். அண்ணா நகர் பெரிஃபெரல் ஹாஸ்பிட்டலில் இன்ஸ்டால் பண்ணுறோம். பட் அது வந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன்னு நம்ம சொல்ல முடியாத ஒரு லிமிட்டட் பேஷண்ட்ஸுக்கு நம்ம சப்ளை பண்ணக்கூடிய லெவலில் அது அங்கேயே ஆக்சிஜன் ஜென்ரேட் பண்ணி பண்ணோம். பட் சஸ்டெயினபிள் சொல்யூஷன் வந்து பெரிய டேங்க்ஸில் கொண்டு வந்து அதை ரெகுலராக ரீஃபில் பண்ணுறது தான்.
அதே மாதிரி இப்போ சித்த மருத்துவரில் இந்த கபசுர குடிநீரை லிபரலாக கொடுக்கறது, அதே மாதிரி அவர்கள் மேற்பார்வையில் விரும்பும் கோவிட் கவனிப்பையும் திறக்கிறதுக்கு டாக்டர் கணேசன் வந்து இந்த எலெக்ஷன் டியூட்டி போயிருந்தார். பட் ஜேடி பார்த்திபன் அதே மாதிரி பிச்சைக்குமார் இவங்க அந்த ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டியோட லிங்க் பண்ணி சென்னை மாநகராட்சியோட மிக விரைவில் ஏற்கனவே எப்படி நமக்கு ஜவஹர் வித்யாலயா அப்புறம் அம்பேத்கர் லா காலேஜில் இருந்ததோ இங்கேயும் அதை தொடங்கப்படும். மாவட்டங்களில் ஏற்கனவே அதை தொடங்கிட்டோம் இங்கேயும் அந்த சித்த மருத்துவம், அதே மாதிரி யார் யார் ஆயுர்வேதா விரும்புகிறாங்களோ அதை பண்ணுறோம். இதுதான் பொசிஷன். கிளியர் பிக்சர் சொல்கிறேன். நீங்களே தான் வந்து பத்திரிகையில் என்ன போட்டிருந்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் வேஸ்டேஜ் இருக்குன்னு. ஃபஸ்ட் அந்த வேஸ்டேஜை கிளியர் பண்ணுறேன். நம்ம தொடங்கின போது உங்களுக்கே தெரியும் ஒரு நாளைக்கு 3000 அப்படி தான் போட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து நேற்றுக்கெல்லாம் 100,000 வந்திருக்கு, நடுவில் 2.17 லட்சம் வந்தது. தொடங்கிய போது கோவேக்சின் போட்டால் யாருமே விரும்பலை, 20 டோஸ் வந்தது. இப்போ வரக்கூடிய 5-10 பேரை நம்ம திருப்பி அனுப்பாத சூழல்னால கடைசி டோஸில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து வேஸ்ட் ஆச்சு. இப்போ அது கடந்த 20 நாட்டில் 5 விழுக்காட்டிலேருந்து கம்மியாயிட்டு நாங்கள் இலக்கு வந்து 3 விழுக்காடுன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னாக்கா, நம்ம சப்ளையிலேயே இந்திய அளவில் 6 கோடி கோவிஷீல்டும் 1 கோடி கோவேக்சின் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு இது வரைக்கும் சப்ளை வந்தது கோவிஷீல்டு 55 லட்சமும் கோவேக்சின் 10,82,000 ஆக மொத்தம் 65.85 லட்சம். நாங்கள் இதுவரைக்கும் போட்ட வேக்சின் போக இப்போ இன்றைக்கு மறுபடியும் நமக்கு கோவேக்சின் வர இருக்கிறது. ஸோ எப்போவுமே இப்போ நாங்கள் கோவேக்சின் சென்டரை ரேஷ்னலைஸ் பண்ணி எல்லா தெருக்களும் கோவேக்சின் போடாமல் ஒரு முக்கியமான இடங்களில் கோவேக்சின் போட்டு அங்கே அஷோர்ட் சப்ளை கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சப்ளை வந்த பிறகு நமக்கு அந்த ஷார்ட்டேஜ் இல்லை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நேற்றைய தினம் முதலமைச்சரும் பிரதமர்கிட்ட எழுதியிருந்தாங்க இந்த ஷார்ட்டேஜை பற்றி. உடனடியாக அவங்களும் சப்ளை பண்ணியிருக்காங்க. நம்மளோட யூட்டிலைசேஷன் இப்போ பார்த்திங்கன்னா 51.32 லட்சம், கோவிஷீல்டு 44.03, கோவேக்சின் 7.29. பட் நீங்கள் சொல்கிறதும் உண்மை டெஃபினட்டாக இருக்குது. சில கோவேக்சின் சென்டர்லேயும் சில கடைக்கோடி கோவிஷீல்டு சென்டர்லேயும் இந்த 5 நாளுக்கு முன்னாடி நமக்கு ஒரு டெட் ஸ்டோரேஜ்னு 3 லட்சம் இருந்தால் கூட சில இடங்களில் ஷார்ட்டேஜ் இருந்தது. இப்போ இந்த சப்ளை வந்தனால நேற்றைய தினம் கூட 2 லட்சம், அப்புறம் இன்றைக்கி கோவேக்சின் வர இருக்கிறது. இன்றைக்கி வந்துட்டுருக்கு இப்போ 2 வேக்சின்ங்க. ஆமாம், 2 லேக்ஸ் கோவேக்சின் வந்து ஹைதராபாத்லேருந்து. நேற்றைய தினம் கோவிஷீல்டு 2 லட்சம் வந்ததை நீங்களே போட்டிருந்தீங்க. நேற்றைய தினம் முதலமைச்சரும் பிரதமர்கிட்ட எழுதியிருந்தாருங்க இந்த விஷயத்தில். பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறை வந்து இதை வந்து மிக முக்கியமான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி சங்கிலியை தடுப்பதற்கு, அப்படி சங்கிலின்னு சொல்கிறதே தங்க இங்கிலீஷில் பிரேக் த செயின் அப்படின்னு சொல்கிறத நம்ம இங்கே சங்கிலின்னு கொலோக்கியலாக சொல்கிறோம். தயவு செய்துங்க, சிக்கன் மீட் ஸ்டால், ஃபிஷ் மார்க்கெட், வெஜிடபிள் ஷாப் எல்லாமே மூடி இருக்கும். பதட்டம் அடையாமல் நம்ம இன்றைய தினம் வந்து டே டைமில் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க, கூட்டத்தை சேர்க்காதீங்க. அதே மாதிரி எசென்ஷியல் சப்ளைஸ் எல்லாம் பர்மிட்டடாக இருக்கும். பாலோ, நியூஸ் பேப்பரோ, ஹாஸ்பிட்டலோ, லேபோ எல்லாம் பர்மிட்டடாக இருக்கும். பார்சல் ஃபுட்டு கொடுக்கறதுக்கான ஏற்பாடு இருக்குது. இந்த அரசாணையில் எல்லாமே தெளிவாக போட்டிருக்கோம். ஆனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி ஒரு பிரேக் த செயின் ஸ்டெப்பை எடுத்து அதே மாதிரி வருங்காலத்தில் சில கூடுதல் கட்டுப்பாடு விதிக்கலைன்னா நம்மளுக்கும் டெல்லி இல்லையா மகாராஷ்டிரா போன்ற நிலைமையில் போகக்கூடாது. பொதுமக்களோட பங்கை புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நம்ம பொதுமக்கள் வந்து என்னென்னாக்கா இந்த கேஸ் அதிகமாகுதுங்கிறத பற்றி பல டிஸ்கஷன் போகிறதே தவிர்த்து ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு, பல நிகழ்வுகளில் மாஸ்க் போட்டுக்கிறது இல்லை, பல நிகழ்வுகளில் நம்ம கூட்டத்தை சேர்க்குறோம். நம்மளோட கல்யாணம் நம்மளோட கூட்டம்னா நான் கூட்டத்தோட எண்ணிக்கையை கடைபிடிக்க மாட்டேன்னு இருக்காங்க. தயவுசெய்து இதை முழுமையாக கடைபிடித்து எங்களுக்கு தகுந்த ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் மருத்துவர்கள் இரவு பகலாக அப்படியே பிரேக் டவுன் லெவலுக்கு பணியாற்றி கொண்டிருக்காங்க. இந்திய அளவில் உங்களுக்கே தெரியும் வரலாறுல இருக்காத அளவுக்கு இந்திய அளவில் 3 கடந்த ஆண்டு கூட 90,000 தான் தேசிய அளவில் போச்சு, இன்னைக்கு 3,44,000 வரைக்கும் போயிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இறங்கு முகமாக கொண்டு வருவதற்கு அனைத்து முயற்சிகள்லையும் கடந்த முறை கிடைத்த வெற்றி கூட பொதுமக்களோட முழு பங்களிப்பு வந்த பிறகுதான் கிடைத்தது. ஆக்டிவாக கோவிட் இருக்கும்போது தடுப்பூசி போடக்கூடாது. கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள், அதுக்கப்புறம் 18 வயசுக்கு உட்பட சிறுவர்கள், அதே மாதிரி ஆக்டிவாக கேஸ் இருக்கும்போது போட வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் அவங்களோட கருத்து. இல்லைங்க, இப்போ நாங்கள் வந்து இந்த மருத்துவ ஏற்பாடுகளுக்கான இந்த மக்கள் வந்து பதற்றம் அடையக்கூடாது, அதே மாதிரி ஆக்கப்பூர்வமான கொடுக்கணுங்கிறது ஆனால் முதலமைச்சர் நடத்திய ஆலோசனை பொறுத்து தனியாக பத்திரிகை ப்ரெஸ் ரிலீஸ் செப்பரேட்டாக வரும். கடந்த முறை நம்ம லாக்டவுன் போட்ட பிறகு கூட
காய்ச்சல் முகாம் வரவர்களுக்கு இதை நாங்கள் அதிகப்படுத்தும் அதே மாதிரி டெஸ்ட் அதிகப்படுத்தி அதை பயன்படுத்தினோம் அந்த நேரத்தில் மருத்துவ இதில் வந்து ஒரு ஸ்டெபிலைசேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதில் தனியார் மருத்துவமனையிலையும் அதே கட்டண கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது அதே நேரத்தில் பலர் வந்து தனியார் மருத்துவமனையிலேயே கோவிட் கவனிப்பு மையம் ஹோட்டலில் திறக்கிறதுக்கான ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க மனு முதலமைச்சர் அறிக்கையிலேயே நம்ம அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணி காவேரி மருத்துவமனை அப்போலோ மருத்துவமனை போன்ற பல மருத்துவ கோயம்புத்தூரில் பல தனியார் மருத்துவமனைகள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது மக்கள் விரும்புகிறாங்க இப்போ நாங்கள் வந்து அத்திப்பேட்டில் வச்சுருக்கோம் இங்கே வச்சுருக்கோம் சில மக்கள் வந்து இல்லை சார் நாங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப லைல்டாக இருக்குது வீட்டில் இருக்க விரும்பல ஆனால் நாங்கள் தனியார் தான் போக விரும்புகிறோன்னு அவங்களுக்கு விருப்பத்துக்கேற்ப தனியார் மருத்துவமனையிலையும் ரெடி பண்ண சொல்லுவோம் இல்லை அது ஏற்கனவே உள்ள அரசாணையில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க ஆமாம் ஏற்கனவே உள்ள அரசாணைகள் அதை அப்படியே இதுவரைக்கும் எந்த சேஞ்சும் இல்லை தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் மக்கள் ஒத்துழைப்போட வந்து பன்மடங்குக்குள்ள படிப்படியாக உயர்வது இதுதான் இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம் அதே நேரத்தில் படிப்படியாகவும் உயரக்கூடாது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அது ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து இறங்கு முகமாக கொண்டு வரதுக்கு தான் இந்த இரவு நேரத்தில் சண்டே முழு லாக்டவுன் மற்றும் கூடுதல் கட்டுப்பாடுகள் போன்றவையெல்லாம் நம்ம வந்து பரிந்துரைக்கிறோம் அந்த மாதிரி பண்ணும்போது பொதுமக்கள் வந்து என்ன தயவுசெய்து புரிஞ்சுக்க வேண்டும் என்றால் தட் இஸ் நம்ம விஞ்ஞானிகள் வந்து தன்னோட அனுமானத்தை சொல்லுவாங்க ஏற்கனவே கடந்த ஆண்டு சொன்னாங்க பட் அதே நேரத்தில் நம்ம நோய் தடுப்பு நடவடிக்கை அந்த நேரத்தில் மாஸ்க் போட்டு தள்ளி நெல் பண்ணதுனால்தான் அவங்களோட அனுமானத்தை நம்மளால் முறியடிக்க முடிஞ்சது இப்போ நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடமியாலஜி இவங்க எல்லாரோட கருத்தும் தயவுசெய்து நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னாக்கா அப்படி ஆகிடும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க அப்படி ஆகக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் இரவு பகலாக நாங்கள் போராடிட்டுருக்கோம் பொதுமக்கள்கிட்ட என்ன சொல்கிறோன்னா நீங்கள் தயவு செய்து இதில் உங்கள் பங்களிப்பே இல்லை நம்ம டெஸ்ட் பண்ணி எண்ணிக்கை மட்டும் பார்த்தா போகிறோங்கிறது கிடையாது ஒவ்வொருத்தரும் தன் குடும்பத்தில் தன் பகுதியில் முழுமையாக மாஸ்க் போட்டாலே டெஃபினட்டாக இதே பொது சுகாதார வல்லுநர்களின் கருத்து அதுவே தான் ஒரு வழி ஏறு முகங்கிற ஃபிகர் கொடுக்குறவங்களோட கருத்தே என்னென்னா இந்த கட்டுப்பாடுகள் மற்றும் முகக்கவசத்தை முழுமையாக அணிவிந்தால் கட்டுப்பாடுகள் வரும் தேங்க்யூ